காளை அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஒருவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் கர்த்தருக்கு பெரிய காணிக்கை செலுத்த திராணி உள்ளவனாகவும் இருப்பான் என்றால் அவன் மாட்டு மந்தையில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காளையை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வர வேண்டும். அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து என்னும் வாக்கியம் மூல எபிரேய பாஷையில் அவன் அதை மனோற்சாகமாக கொண்டு வந்து என்று இருக்கிறது. தேவனை ஆராதிப்பதும் தன்னுடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் பிராயச்சித்தம் பண்ணுவதும் அவரவர் மனோற்சாகமாகவும் தன்னுடைய சொந்த தீர்மானத்தின் பிரகாரமாகவும் செய்ய வேண்டிய காரியம். அவன் செலுத்துகிற சர்வாங்க தகன பலி பழுதற்றதாகவும் அது காளையாகவும் இருக்க வேண்டும். அந்த காளையை அவன் தன்னுடைய மாட்டு மந்தையில் இருந்து எடுக்க வேண்டும். காளைக்கு சொந்தக்காரன் அதை கர்த்தருக்கு மனப்பூர்வமான காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தப்படும் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். காணிக்கை கொண்டு வருகிறவனையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் தமக்கு பிரியமான காணிக்கையை மாத்திரமே அங்கீகரிப்பார். மனவிசனத்தோடும் மனப்பூர்வமாக அல்லாமல் கட்டாயத்தோடும் கொண்டு வரும் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அன்பினால் செலுத்தப்படும் காணிக்கையே கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கொண்டு வர வேண்டும். அங்கே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் வெண்கல பலிபீடம் இருக்கிறது. அது பலியை சுத்தப்படுத்தும் பலிபீடம். கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று தன் கையை அந்த காளையின் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல வேண்டும். பலி செலுத்துகிறவர் தன் கையை பலி செலுத்தப்படும் மிருக ஜீவனின் தலையின் மீது வைக்க வேண்டும். அந்த மிருகத்தை கொல்லும் போது பலி செலுத்துகிறவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். இது ஒரு அடையாளம். இதன் விவரம் வருமாறு. தன்னுடைய சொந்த பலியாக இது செலுத்தப்படுகிறது. தன்னுடைய பாவங்களின் நிவாரணமாக இந்த பலி செலுத்தப்படுகிறது. தன்னுடைய பாவத்தினால் பாவம் செய்தவன் மரணத்திற்கு பாத்திரவானாக இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை மீறியதினால் இவன் மரிக்க வேண்டியவனாக இருக்கிறான். தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு இவன் தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அவனுக்கு பதிலாக ஒரு பாவமும் அறியாத ஒரு மிருக ஜீவன் பதிலீடாக மரிப்பதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். வரப்போகிற இரட்சகரில் அவன் நம்பிக்கை வைக்கிறான். இரட்சகர் பாவியினுடைய ஸ்தானத்தில் பாவிக்காக மரித்தார். பலி செலுத்துகிறவனே காளையை கொல்லுகிறான். ஆசாரியர் இரத்தத்தை பெற்றுக்கொண்டு அதை பலிபீடத்தின் மீது சுற்றிலும் தெளிக்கிறார். பலி செலுத்துகிறவன் காளையை ஆசரிப்பு கூடார வாசலில் அதை பலியாக செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தான் தகுதியற்றவன் என்பதையும் தன்னுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட வேண்டியதா இருக்கிறது என்பதையும் அவன் இதன் மூலமாக அங்கீகரிக்கிறான். பலி செலுத்துகிறவன்
தன்னுடைய பாவ நிவர்த்திக்கென்று காளையை சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறான். பலி செலுத்தாமல் தன்னால் தேவனோடு உடன்படிக்கை பண்ண முடியாது என்பதையும் அவரோடு ஐக்கியமாய் இருக்க முடியாது என்பதையும் அவன் அங்கீகரிக்கிறான். பலி செலுத்துகிறவன் தன் கையை அந்த காளையின் தலையின் மேல் வைக்கிறான். இதன் மூலமாக அவன் தனக்குள்ளது எல்லாவற்றையும் அந்த காளையின் மீது வைத்து அதை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறான். தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் மரணத்திற்கு பாத்திரவான் என்பதை பலி செலுத்துகிறவன் அங்கீகரிக்கிறான். கர்த்தர் விரும்புவார் என்றால் தன்னுடைய பாவத்திற்காக தான் மரித்து போகவும் ஆயத்தமாய் இருப்பதை அவன் அங்கீகரிக்கிறான். கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படும் இந்த பலியினால் மாத்திரமே தன்னுடைய பாவம் நிவர்த்தி பண்ணப்படும் என்பதையும் பலி செலுத்துகிறவன் அங்கீகரிக்கிறான். கர்த்தரே பாவ நிவர்த்திக்கென்று சர்வாங்க தகன பலியை நியமனம் செய்திருக்கிறார். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பிரதான பலிக்கு அடையாளமாயிருக்கிறது. முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஒரு மனுஷனுடைய குறிப்பிட்ட பாவம் மன்னிக்கப்படுவதற்காக சர்வாங்க தகன பலி செலுத்தப்படவில்லை. பாவம் நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு விதமான பாவத்திற்கும் ஒவ்வொரு விதமான பாவ நிவாரண பலி நியமிக்கப்பட்டிருக்கிறது. சர்வாங்க தகன பலியானது மனுஷருடைய பாவத்தை பொதுவாக நிவர்த்தி பண்ணும் பலியாகும். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும். அந்த மிருகத்திற்கு அதன் இரத்தமே ஜீவனாக இருக்கிறது. காளையின் இரத்தம் பலி செலுத்துகிற ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க வேண்டும். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகள் மேல் அடுக்கி வைக்க வேண்டும். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவ வேண்டும். அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க வேண்டும். பலி செலுத்துகிறவனே அந்த சர்வாங்க தகன பலியை கர்த்தருடைய சன்னதியில் கொன்று அதை தோல் உரிக்க வேண்டும். அவனே அதை சந்து சந்தாக துண்டிக்கவும் வேண்டும். ஆசாரியன் சந்து சந்தாக துண்டிக்கப்பட்ட மாம்சத்தை பலி செலுத்துகிறவனிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்கிறான். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஒரு மிருகத்தின் மாம்சத்தை அக்னியில் போட்டு தகனிக்கும் போது அதன் வாசனை சுகந்த வாசனையாக இருக்காது. ஆனாலும் இதுவே கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாய் இருக்கிறது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். இந்த பலியானது கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. சர்வாங்க தகன பலியானது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாய் இருக்கிறது. இது போலவே இயேசு கிறிஸ்துவின் பலி மரணமானது பிதாவுக்கு பிரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறவன் கர்த்தருடைய சன்னிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அதை ஆசரிப்பு கூடார வாசலில் செலுத்துகிறான். அவன் சர்வாங்க தகன பலியை தன் பாவ நிவர்த்திக்கென்று செலுத்துகிறான். இதன் மூலமாக கர்த்தரோடு ஒப்புரவாகும் சிலாக்கியம் தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். கிறிஸ்துவானவர் தம்மையே கல்வாரி சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை அங்கீகரிக்கும்படியாக நாம் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு 2:5.